திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை குழு தலைவர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களே, அறிஞர்கள் நிறைந்த இந்த அவையில் என்னை பேச அழைத்த நண்பர் இளைய பாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. இலக்கியவாதிகள் நிறைந்த இந்த மேடையில் என்னை ஏன் அழைத்தார்கள் என்று தெரியவில்லை என்றால், இலக்கியத்திற்கு பெரிய பரிச்சயம் இல்லாத ஒரு பத்திரிகையாளர் நான். கலைஞர் அவர்களின் இலக்கிய உலகில் கலைஞர் அவர்களின் ஒரு முரட்டு பக்தர் திரு இளைய பாரதி. அவரோடு பல தருணங்களில் உடன்பட்டும் முரண்பட்டும் விவாதித்திருக்கிறேன். ஆனால் எப்போதும் மாறாத அன்பை அவர் தன் நண்பர்கள் மீது செலுத்தி வந்திருக்கிறார். அந்த வகையில் என்னை இந்த விழாவிற்கு அழைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இங்கு வெளியிடப்படக்கூடிய பல நூல்கள் உங்களை நிச்சயம் பாதித்தவையாக இருக்கும், நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னார். பொதுவாக நூல் வெளியீடு என்றால் ஒரு குறிப்பிட்ட நூலை கொடுத்து அதை படித்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்மை கவர்ந்த பகுதிகளை, நாம் விமர்சிக்கும் பகுதிகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இளைய பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய, அவருடைய பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் என்பவை தமிழ் சிந்தனை போக்கில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய பல நூல்கள். இங்கு பெரியாரும் இருக்கிறார், சிங்காரவேலர் இருக்கிறார், விபி சிந்தன் இருக்கிறார், புத்தர் இருக்கிறார், அம்பேத்கர் இருக்கிறார், ஓஷோ இருக்கிறார், எம்எஸ் சுப்புலட்சுமி இருக்கிறார். இப்படி எல்லோருடைய பரந்துபட்ட வாசிப்பை, பரந்துபட்ட சிந்தனையை ஒரு பதிப்பகத்தின் மூலமாக தமிழ் உலகம் அறிய வேண்டும் என்ற முயற்சியில் அரிய நூல்களை தேடி தந்திருக்கிறார். அதில் கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதை தொகுதிகளை முழுமையாக தந்திருக்கிறார். கலைஞர் முதல் கலாப்பிரியா வரை என்கிற அந்த நூல் என்னை பாதித்த நூல்களில் மிக முக்கியமான ஒன்று, அல்லது என்னுடைய பார்வையை விசாலமாக்கிய நூல்களில் ஒன்று. பல ஆளுமைகள் இலக்கிய துறையில், பத்திரிகை துறையில், சமூகத்துறையில் தாக்கம் செலுத்திய பல ஆளுமைகளை பற்றி ஆழமான நேர்காணல்களை சுபமங்களாவில் அவர் வெளியிட்ட, ஒவ்வொரு இதழையும் வாசிக்கும் வாய்ப்பில்லை என்றாலும் அதை தொகுத்து தந்தபோது அது இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக நம் முன்னால் இருக்கிறது. இன்றைக்கும் நம் சிந்தனையை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக அது இருக்கிறது. நேத்துசு அவர்கள் எழுதிய புரட்சியாளர் பெரியார், என்னுடைய மாணவ பருவத்தில் நான் படித்த நூல்களில் நேத்துசு அவர்கள் எழுதிய நினைவலைகள் என்னை பெரும் அளவில் என் சிந்தனையில் பாதிப்பை ஏற்படுத்திய நூல்கள். காமராஜர் காலத்தில், நாளை காமராஜருடைய பிறந்த நாள், தமிழ் சமூகம் கொண்டாடும் மிகப்பெரிய ஆளுமை, அவர் காலத்தில் நடந்த கல்வி புரட்சி என்பதை எப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிர்வாகம் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியது, எப்படி நிர்வாகத்துக்கு வெளியே இருந்த ஒரு சமூக இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் கல்வி மறுமலர்ச்சிக்கு தொடர்ந்து போராடியது, உத்வேகம் செலுத்தியது என்கிற ஒரு ஆவணமாக நேத்துசு அவர்களுடைய புத்தகம் இருந்தது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பலவிதமான நூல்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது படியுங்கள் என்று சொல்வதற்காக ஒரு இயக்கத்தை பெரும் அளவில் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர்கள் பல்வேறு ஊர்களிலே புத்தக சந்தை என்கிற பெயர்களில் தமிழ்நாட்டின் பல நகரங்களில் அதை முன்னெடுக்கிறார்கள். எப்படியாவது இந்த இளம் தலைமுறை வாசிக்க வேண்டும், அவர்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் இந்த இயக்கங்கள் இந்த கருத்துக்களை முன்னெடுக்கின்றன. இந்த காலம் என்பது திரு மா. ராசேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல, ஒரே சிந்தனை இருக்க முடியுமா என்று கேட்டார். ஒரு நாடு ஒரு வரி,
ஒரு நாடு ஒரே தேர்தல், ஒரு நாடு ஒரே மாதிரியான கல்வி முறை, ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி, ஒரு நாடு ஒரே மொழி, இப்படி எல்லாம் ஒற்றை தன்மை கொண்டதாக நாட்டை மாற்றக்கூடிய முயற்சிகள் நடக்கக்கூடிய வேளையில் நாளை எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்க வேண்டும், ஒன்று போல சிந்திக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அதிக காலமில்லை. அதை எதிர்கொள்வதற்கான படைக்கலனாக ஒற்றை சிந்தனை இல்லை, பன்முகத்தன்மை கொண்டது இந்த நாடு. பலதரப்பட்ட சிந்தனைகள் முட்டி மோதக்கூடிய பலதரப்பட்ட சிந்தனைகளுக்கும் இடம் இந்த மண்ணில் உண்டு என்பதை வலியுறுத்துவதற்காக பலவிதமான அறிவு கலன்களை இத்தகைய புத்தகங்களின் மூலமாக திரு நம்முடைய நண்பர் இளைய பாரதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கல்யாண்ஜி அவர்களுடைய முழு தொகுதி வருவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவருடைய தந்தையார் தேர்ந்த இலக்கிய திறனாய்வாளர், சிறிய கட்டுரைகளை புதிய சிந்தனையை யாரேனும் எழுதினார் அவர்களுக்கு தன் கைப்பட அஞ்சலட்டை எழுதி ஊக்குவிப்பதை தன் வாழ்நாள் முழுவதும் செய்த ஒரு பெருமனிதர். எந்த ஒரு நபரின் இன்னொருவருடைய நல்ல விஷயத்தை பாராட்டுவதற்கு தயாராகின்றாத சமூகத்தில் ஒரு அரிய மனிதராக இருந்தவர். எனக்கே கூட அவரிடமிருந்து கடிதங்களை பெற்ற அனுபவம் உண்டு. ஒரு பத்திரிகையாளனாக திரு கல்யாண்ஜி அவர்கள் சிறுகதையை கவிதை போல எழுதக்கூடியவர். கவிதை பெரும்பாலும் காதலை பற்றி அல்லது வானத்தை, சூரியனை, நிலவை எழுதக்கூடிய கவிஞர்கள் மத்தியில் சக மனிதர்களுடைய சின்னஞ்சிறிய விஷயங்களை பார்த்து நுணுகி பார்த்து மெல்லிய உணர்வோடு எழுதக்கூடிய கவிஞர். அவருடைய சிறப்பை பாராட்டி அண்மையில் சில மாதங்களுக்கு முன்பு கனடா நாட்டினுடைய இயல் விருது என்பது அவருக்கு வாழ்நாள் சாதனைக்காக வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், தமிழ் சமூகத்தின் அவருக்கு அடுத்து வந்த எல்லா எழுத்தாளர்களையும் பாதிக்க வைத்த ஒரு எழுத்து அவருடையது. கவிஞர்களானாலும் எழுத்தாளர்களானாலும் அந்த இலக்கிய வட்டத்திற்கு அப்பாலும் கூட வெகுஜன இதழ்களில் எழுதக்கூடியவர்களை கூட பாதிக்க வைத்த எழுத்து என்பது கல்யாண்ஜி அவர்களுடைய எழுத்து. அந்த வகையில் அவரை பற்றிய முழு சித்திரத்தை இதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இவ்வளவு புத்தகங்கள் வெளியாகின்றன, எவ்வளவு பேர் படிக்கிறார்கள், புத்தகங்களை வாங்கக்கூடியவர்கள்லாம் படிக்கிறார்களா என்ற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மை, அவைதான் செய்திகள் என்று நம்பும் காலத்தில், முகநூலில் வரக்கூடியவற்றை படித்தால் போதும், வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதை படித்தால் போதும் என்று சுருங்கி விடாமல் நம்முடைய ஆழ்ந்த அறிவை பெற வேண்டும் என்றால் அதற்கு இது போன்ற புத்தகங்களை தேடி படிக்கக்கூடிய, நேரம் ஒதுக்கி படிக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த வகையில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கோரி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.